ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷு கிராஃப்ட்ஸ். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்யூட்டான கிராஃப்ட் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான ஷீட் வந்து எடுத்துருக்கேன், நீங்கள் ஏ ஃபோர் ஷீட் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இப்படியே விட்டுலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பர்ஸ் கொஞ்சம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட் சின்ன பேப்பர் ஒயிட் கலரில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர் ஷீட்டை வந்து நான் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பேப்பர் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு வந்து ரைட் பண்ணிவிட்டேன். அடுத்து இந்த மாதிரி கிளாஸ் ஷீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஓஹெச்எஃப் ஷீட் அந்த மாதிரி இந்த மாதிரி கிளாஸ் ஷீட் எது இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஷீட்டுக்கு மேலே டேப் வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த டேப்புக்கு பதிலாக நீங்கள் நார்மல் டேப் கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வந்துட்டு மூணு சைடில் மட்டும் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு சைடு ஓப்பனாக இருக்க மாதிரி விட்டுட்டேன். அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டேன். இந்த மேலே ஓப்பனாக இருக்குல்லையா, அதுக்குள்ளே இந்த மாதிரி பேப்பர் அல்லது ஸ்டிக்கி நோட் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து இந்த நோட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து ரோல் பண்ணி எடுத்துருக்கேன். டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பென்னோ அல்லது பென்சிலோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டிக்கி நோட் தான் எடுத்துருக்கேன். இந்த ஸ்டிக்கி நோட்டில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் பேப்பரில் வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இது ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா கீழே இருக்க பேப்பரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டிக்கி நோட்ஸ் அப்படின்னு எழுதிட்டு நான் ஹோம்மேடாக செஞ்ச ஸ்டிக்கர் வந்து இருந்தது அதையும் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு பின்னாடி வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நோட் மாதிரி செஞ்சோம்லையோ அதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி ஏ4 ஷீட்டில் நிறைய ஷீட் வந்து சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸ் ஒன்லிங்கிறது வந்து நம்ம ஷார்ட்ஸில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ட்ரை ஆயிடுச்சு. இது வந்து நோட் மாதிரி நம்மளுக்கு க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த நோட்டில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு கலரில் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மூணு சைடில் சின்னதாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் வந்து மேலே கொஞ்சமாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மூணு சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அடுத்ததுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது அந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பேப்பர் வந்துட்டு நான் கட் பண்ணி நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து செஞ்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் ஸ்டிக்கர்ஸோ அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அடுத்ததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் ஹோம்மேடாக செஞ்ச ஸ்டிக்கர் வந்து இருந்தது அதை வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளோட சூப்பரான க்யூட்டான கிராஃப்ட் ஐடியா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேணுங்கிறப்ப இந்த மாதிரி மேலே இருக்க பேப்பர் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து உள்ள இருக்க திங்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஸ்டிக்கி நோட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் டு ஐஷு கிராஃப்ட்ஸ் அப்படின்னு வந்து நான் எழுதி காமிச்சிருக்கேன். ஸ்டிக்கி நோட் கீழே பார்த்தீங்கன்னா அது மாதிரி சின்ன சின்ன பேப்பர் வந்து நம்ம வச்சுருக்கோம். அதுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸும் வந்துட்டு இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலேயே இந்த மாதிரி க்யூட்டான ஒரு நோட் தான் வேணுங்கிறப்ப அந்த பென் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். அடுத்து கடைசி பேஜில் ஹேண்ட்மேட் கிராஃப்ட் ஆர்ட் லவ் பை ஐஷுன்னு எழுதியிருக்கேன். அடுத்து ஒரு ஹேண்ட்மேட் ஸ்டிக்கரும் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிராஃப்ட் ஐடியா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக எனக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.